எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கும் ஐரோப்பிய நாடுகளுள் ஒன்று லிச்சன்ஸ்டைன். அதிகாரபூர்வமாக பிரின்சிபாலிட்டி ஆஃப் லிச்சன்ஸ்டைன் எனப்படும் இந்த நாடு லிச்சன்ஸ்டைன் இளவரசர் தலைமையிலான அரசியல் அமைப்பு முடியாட்சியை கொண்டது. இந்த குட்டி நாட்டை பற்றி சொல்ல பல விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றுள் சிலவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஐரோப்பிய நாடான லிச்சன்ஸ்டைன் பரப்பளவு அடிப்படையில் வாட்டிகன், மொனாக்கோ மற்றும் சான் மரினோவுக்கு அடுத்து நான்காவது சிறிய ஐரோப்பிய நாடு. லிச்சன்ஸ்டைனின் அதிகாரபூர்வ மொழி ஜெர்மன் ஆகும். லிச்சன்ஸ்டைனின் மிகப்பெரிய நகரமான ஸ்கானின் மக்கள் தொகையே வெறும் 6039 பேர்தான். அந்நாட்டின் தலைநகரமாக வாதூஸ் நகரம் உள்ளது. இது 5450 பேரை மட்டுமே மக்கள் தொகையாக கொண்டது. லிச்சன்ஸ்டைன் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே வெறும் 38137 பேர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மலைப்பகுதியை நாட்டின் 100% நிலப்பரப்பாக கொண்ட உலகின் ஒரே நாடு லிச்சன்ஸ்டைன் தான். அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பான 160 சதுர கிலோமீட்டரும் ஆல்பைன் மலை பிராந்தியத்தில் அமைந்துள்ளது. லிச்சன்ஸ்டைன் நாட்டின் தாழ்வான பகுதியே கடல் மட்டத்திலிருந்து 1400 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் உள்ளது. ஐரோப்பாவில் மிக குறைந்த அளவு பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய நாடுகளுள் லிச்சன்ஸ்டனுக்கு இரண்டாவது இடம். முதலிடத்தில் சான் மரினோ என்ற மற்றொரு சிறு ஐரோப்பிய நாடு உள்ளது. லிச்சன்ஸ்டைன் நாட்டை பார்வையிட ஒவ்வொரு ஆண்டும் 100,000-க்கும் குறைவான பார்வையாளர்களே வந்து செல்கின்றனர். லிச்சன்ஸ்டைன் நாட்டின் பெர்காபிட்டா ஜிடிபி சுமார் $180,000 உள்ளது. இது உலகின் இரண்டாவது மிக உயர்ந்த ஜிடிபி ஆகும். லிச்சன்ஸ்டைன் ஒரு வளமான நிதி சேவை துறையை கொண்டுள்ளது. எலக்ட்ரானிக்ஸ், மெட்டல் மேனுஃபேக்சரிங், டென்டல் ப்ராடக்ட்ஸ், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் ஃபார்மாசூட்டிகல்ஸ் உள்ளிட்டவை அந்நாட்டின் பிற முக்கிய தொழில்கள் ஆகும். லிச்சன்ஸ்டைன் நாட்டின் ஒரே கோடீஸ்வரர் அந்நாட்டின் ஜிடிபியில் 50% மதிப்புடைய சொத்து வைத்திருப்பவராக உள்ளார். கிறிஸ்டோபர் ஜெல்லர் எனும் அந்த கோடீஸ்வரரின் பெரும்பான்மையான வருமானம் பற்கள் தொடர்பான தயாரிப்புகளில் இருந்து கிடைக்கிறது. அவர் CEO இருக்கும் இவாகுலர் விவாடென்ட் ஏஜி என்ற டென்டல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியின் மதிப்பு சுமார் $3.1 பில்லியன் ஆகும். இது லிச்சன்ஸ்டைன் நாட்டின் ஜிடிபியான $6.2 பில்லியன் சரிபாதி என்பது குறிப்பிடத்தக்கது. 1868 லிச்சன்ஸ்டைன் நாட்டுக்கென தனி இராணுவம் ஏதும் இல்லை. இதன் விளைவாக அண்டை நாடான சுவிட்சர்லாந்தால் சில சமயம் தற்செயலாக படையெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 மார்ச் 3 171 இராணுவ வீரர்களை கொண்ட ஒரு சுவிஸ் படையணி மோசமான வானிலை காரணமாக பாதை மாறி லிச்சன்ஸ்டைன் நாட்டுக்குள் தவறுதலாக நுழைந்து சுமார் 2 கிலோமீட்டர் வரை போய்விட்டனர். பின்னர் அந்த சம்பவத்திற்கு சுவிஸ் அரசாங்கம் லிச்சன்ஸ்டைன் மன்னிப்பு கோரியது. லிச்சன்ஸ்டைன் நாட்டில் ஏர்போர்ட்டே கிடையாது. லிச்சன்ஸ்டைனுக்கு மிக அருகாமையில் இருக்கும் ஏர்போர்ட் என்றால் அது சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள சூரிச் நகரில் அமைந்துள்ளது. லிச்சன்ஸ்டைன் நாட்டில் இருந்து சாலை மார்க்கமாக சுமார் 1.5 மணி நேர பயணத்தில் சூரிச் ஏர்போர்ட்டை அடைந்துவிடலாம்.